இலங்கை சுமூகமான பிரிவினைக்கு இணங்கினால் இலங்கையின் வெளிநாட்டு கடன் 52 பில்லியனை அதாவது 520 கோடி ரூபாயை செலுத்த புலம்பெயர் தமிழ் மக்கள் தயாராக இருப்பதாக பைடனுக்கான தமிழர்களின் இயக்குநர் தெரிவித்துள்ளார். ஈழத்தமிழர்கள் என்று பெருமையுடன் அழைக்கப்படும் 2 மில்லியன் தமிழர்கள் வெளிநாடுகளில் வாழ்கின்றார்கள். அவர்கள் கல்வி கற்றவர்கள், பல்வேறு துறைகளில் வேலை வாய்ப்பில் உள்ளவர்கள், நிதி வசதி படைத்தவர்கள். இவர்களின் துணையோடு ஒரு இறையாண்மை மிக்க தமிழர் தேசம் பொருளாதார சிக்கல் என்று வாழ முடியும். இலங்கை இணக்கமான பிரிவினைக்கு இணங்கினால் இலங்கையின் வெளிநாட்டு கடனை செலுத்தும் ஒப்பந்தத்தில் புலம்பெயர் தேசத்தவர்கள் கையொப்பம் இடுவார்கள் என இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இரபனை பகுதியில் உள்ள பாடசாலையொன்றின் ஆசிரியர் ஓய்வு அறையில் வைத்து சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய சந்தேகத்தின் பேரில் ராணுவ வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதான ராணுவ வீரர் 24 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். பாடசாலை ஆசிரியரின் ஓய்வறையில் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டதாக சிறுமி தாயிடம் கூறியதை அடுத்து சம்பவம் தொடர்பில் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் பாடசாலை நேரத்தின் பின்னர் சந்தேக நபர் சிறுமியை துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. நாடு தழுவிய ரீதியிலான விவசாய புரட்சியொன்றை முன்னெடுக்க ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளதாக அதன் தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய பொருளாதார நெருக்கடி காரணமாக ஏற்பட்டுள்ள உணவு பஞ்சத்தில் இருந்து நாட்டு மக்களை காப்பாற்றும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்போது பசலை தட்டுப்பாட்டிற்கு மாற்று வழிகளை கண்டறிதல், உள்நாட்டு பயிற்சிகை முறைகளை பிரபல்யப்படுத்துதல், உள்நாட்டு உணவு பயிற்சிகைக்கு முக்கியத்துவம் அளித்தல் போன்ற விடயங்களை முன்னிலைப்படுத்த ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளது. இதற்கான நிதியுதவிகள் மற்றும் ஏனைய ஒத்தாசைகளை கட்சியின் முக்கியஸ்தர்கள் மற்றும் தன்னார்வ அடிப்படையில் வர்த்தகர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்பார்த்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தோல் நீக்கப்பட்ட 1 கிலோகிராம் கோழி இறைச்சியின் விலை சில்லறை விற்பனை சந்தையில் 1250 ரூபாவாக அதிகரித்துள்ளது. இதனை தவிர கோழி முட்டையொன்றின் விலை 45 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் கோழி இறைச்சி உற்பத்தி 30% முட்டை உற்பத்தி 40% வீழ்ச்சியடைந்து காணப்படுகின்றது. இந்த நிலைமையில் கோழி பண்ணைகள் மூடப்பட்டு வருவதாக அகில இலங்கை கோழி பண்ணையாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் 1 கிலோகிராம் கோழி இறைச்சியின் விலையானது 980 ரூபாய் என்ற மட்டத்தில் காணப்பட்டது. எனவே தற்போது அதன் விலைகள் பாரிய அளவில் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சமையல் எரிவாயுவை பல மாதங்களாக சந்தைக்கு விநியோகிப்பதை நிறுத்தியிருந்த லாஃப் எரிவாயு நிறுவனம் தாம் இறக்குமதி செய்துள்ள எரிவாயு ஏற்றிய கப்பல் நாளைய தினம் இலங்கை வந்தடைய உள்ளதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. அந்த கப்பலில் சுமார் 3000 மெட்ரிக் டன் எரிவாயு கொண்டு வரப்படுகின்றது. கப்பல் வந்தடைந்த பின்னர் அடுத்த சில தினங்களில் மீண்டும் சந்தைக்கு எரிவாயு விநியோகிக்கப்பட உள்ளது. இலங்கையில் சமையல் எரிவாயுவை பயன்படுத்துவோரில் கணிசமான தொகையினர் லாஃப் எரிவாயுவையே பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிறுவனம் சந்தைக்கு சமையல் எரிவாயுவை விநியோகிக்காத காரணத்தினால் நுகர்வோர் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். நாடு எதிர்நோக்கியுள்ள டொலர் தட்டுப்பாடு தொடர்பான பிரச்சினை காரணமாக சமையல் எரிவாயுவை விநியோகிக்க முடியாது போயுள்ளதாக லாஃப் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் தொலைத்தொடர்பு வரி இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அதிகரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதற்கமைய குறித்த வரியானது 11.25% இருந்து 15% அதிகரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தினை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. அத்தியாவசிய மருந்துகளை இறக்குமதி செய்வதற்காக கோவிட் நிதியத்திடமிருந்து 1.8 பில்லியன் ரூபாயை வழங்குமாறு ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ ஆலோசனை வழங்கியுள்ளார். கோவிட் தொற்று தற்போது கட்டுப்பாட்டிற்குள் உள்ளதால் சுகாதார தேவைகளுக்காக இந்த பணத்தை பயன்படுத்த முடியும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் மருந்து பொருட்களின் விலைகள் மிக வேகமாக அதிகரித்து வருவதால் உள்நாட்டில் மருந்து உற்பத்தியை துரிதப்படுத்தி தேவையான மூலப்பொருட்களை இந்திய கடன் உதவியின் கீழ் பெற்றுக்கொள்ள முடியும் என ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளார். ஹொரன்னையில் உள்ள ஒயாமடுவ மற்றும் மில்லேவ பிரதேசங்களை மையமாக கொண்டு மருந்துகளை உற்பத்தி செய்வதற்கு 12 முதலீட்டாளர்கள் முன்வந்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளது.